சிறுவில்லிபுத்தூரை சேர்ந்த சித்த வைத்தியருக்கு கேரளாவில் வைத்திய ரத்னா விருது வழங்கப்பட்டது. சிறுவில்லிபுத்தூரை சேர்ந்த அண்ணாமலை ஆனந்த் என்பவர் கடந்த 30 வருடங்களாக கேரளாவில் சித்த மருத்துவத்தில் ஈடுபட்டு அரிய மூலிகைகளை கொண்டு நோய்களை குணப்படுத்தி வருகிறார். உணவில் கலந்துள்ள நச்சுத்தன்மையால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவதை சரி செய்யும் பயிற்சிகளை புதிய சித்த மருத்துவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்துள்ளார். பல்வேறு மாநிலங்களில் உள்ள சித்த வைத்தியர்களுக்கு மூலிகைகளையும் அவர் வழங்கி வருகிறார். இவரது இந்த சேவையை பாராட்டும் விதமாக கேரள மாநில சித்த வைத்தியர்கள் இணைந்து உயரிய விருதான வைத்திய ரத்னா விருதை அண்ணாமலை ஆனந்திற்கு வழங்கி கௌரவித்தனர். எங்கள் இந்த விழாவோட என்விஆர்சியோட லட்சியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சிகிச்சையை வந்து வரும் தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம். அதனால தான் எங்களுடைய ரிசர்ச் சென்டரில் இலவசமாக தான் இது கற்றுக் கொடுக்குறோம். மருந்துகள் தயாரிக்கிறது, எல்லா விதமான மருந்துகளும் இங்கே தயாரிக்கப்படுகிறது. இது இலவசமாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆனந்தையா அவர்களும், ஸ்ரீ சுரேஷ் அவர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வைத்திய ரத்தினம் அவார்டு தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவில் வந்திருக்கும் எனக்கு மிக சிறப்பான அவார்டு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அண்டை மாநிலத்தில் இது வந்து நம் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து வைத்தியர்களுக்கும் கிடைத்த அவார்டாகவே நான் கருதுகிறேன். இந்த வைத்தியத்தை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற முயற்சியில் சிறுவில்லிபுத்தூரில் எங்களது வைத்தியநாதர் குருகுலத்தில் அடுத்த மாதத்திலிருந்து மாதத்தில் ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை பயிற்சி வகுப்பு இலவசமாக நடைபெறுகிறது.